ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த டிராவல் விலாக்ல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது, நாங்க ஃபேமிலியா நாங்க மூணு பேரும் வந்து சேர்ந்து திருச்செந்தூர் போனது. ஸோ திருச்செந்தூர் முருகன் கோயில போயிட்டு பாப்பாக்கு முதல் முட்டை அடிச்சோம். ஸோ அதுக்காக நான் வந்து பாப்பாக்கு பேக் பண்ண திங்ஸ் என்ன, எங்களோட நார்மல் செக்லிஸ்ட்லாம் நாங்க என்ன பண்ணுவோம் டிராவல் போறதுக்கு முன்னாடி, பிளஸ் எங்களோட ஃபிளைட் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படிங்கறது உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ முதல்ல நான் என்னெல்லாம் திங்ஸ் பேக் பண்ணி வச்சேன் அப்படிங்கறது காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பவுச்சில் முதல்ல என்னோட இயரிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால அதை நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் இது வந்து குட்டி மேக்கப் கிட், மேக்கப்னு கிடையாது, ரொம்ப பேசிக்கா ஒரு சன்ஸ்கிரீன், லிப் கிளாஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக், ஐலைனர், அதெல்லாம் தான். இன்னொரு ஜிப்லாக் பவுச்சில் நான் வந்து ஹேர் அக்சசரிஸ், ஹேர் பின், அதுக்கப்புறம் சேஃப்டி பின்ஸ், ரப்பர் பேண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த ஹாப்ஸ்காட்ச் பேக்ல வந்து நான் போட்டுக்க அன்னைக்கு மொட்டை அடிக்கிற அன்னைக்கு போட்டுக்கிற இமிடேஷன் ஜுவல்லரி. அண்ட் இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இப்போ வாவ் ஸ்ட்ரெச் மார்க் கிரீம், இது வந்து ஃபுல் பாடி பட்டரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த பேக்ல ஆக்சுவலா நான் ரிதுவோடைய எசென்ஷியல்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வந்து டயப்பர் ரேஷ் கிரீம், அதுக்கப்புறம் வந்து மெடிசன்ஸ், அதெல்லாம் எடுத்துக்க போறேன். அண்ட் இந்த சிங்கிள் சூட்கேஸ்லேயே நாங்கள் வந்து எங்கள் மூணு பேருக்கான திங்ஸையும் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதில் வந்து டவல் அண்ட் பாப்பாக்கு எக்ஸ்ட்ரா விரிக்கிறதுக்காக ஒரு காட்டன் சாரி அண்ட் எங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஜிப் பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னோட ஸ்கின் கேருக்கு ரொம்ப தேவையான லாவெண்டர் டோனர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளஸ் பர்ஃப்யூம்ஸ் அண்ட் டியோ, அதையும் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இதில் நான் இப்போ தான் பார்க்குற எதிர்ச்சியாக இது வந்து ரிதுவோட இன்விடேஷன், பர்த்டே இன்விடேஷன். ஸோ இது உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். வேணால் ஃபுல்லாக வந்து நான் தனியாக ஒரு ஸ்டோரியாக ஷேர் பண்ணுறேன். நான் அப்போ வந்து ரிது வந்துட்டு நான் நடுவில் வந்துட்டு கச்சமுச்ச நிறைய நோண்டிட்டு இருந்தேன் திருப்பி. இதெல்லாம் எனக்கு பேக் பண்ணி எடுத்து வைக்கவே கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் வந்து ஒன் டே முன்னாடி தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பட் எல்லாமே எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மைண்டில் ரன் பண்ணி கடக்கடன் எடுத்து வச்சாச்சு. அண்ட் எடுத்துகிட்டு போகிறது எக்ஸ்ட்ரா இந்த ரெண்டு ஹேண்ட் லக்கேஜ். ஸோ இதில் வந்து ஒரு பேக் பேக் மாதிரி எடுத்துக்கிறதுல வந்து காட்டன் அண்ட் மாமா எர்த்தோட அந்த லோஷன். அந்த லோஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் காஃப் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பர் மாதிரி. அண்ட் ஆட்ரிவின் வந்து நேசல் ட்ராப்ஸ், எங்களுக்கு தேவைப்படும், ப்ளஸ் பாப்பாக்கு செலைன் ட்ராப்ஸ். அண்ட் இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு டவல்ஸ், ஏன்னா நாங்கள் போகிறது வந்து லே ஓவர் ஃப்ளைட், கிட்டத்தட்ட 7 hour ஜேர்னி, ஒரு கேப் இருக்கும் அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதில் எமர்ஜென்சிக்காக டயப்பர், வைப்ஸ் அண்ட் பாப்பாவோட ஃபேவரட்டான புக்ஸ், சப்போஸ் அவன் வந்து ரொம்ப அழுதானா அதை வந்து காட்டிட்டு ஸ்டாக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டயப்பர் பேக்கில் வந்து அவனுடைய சாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ், ப்ளஸ் வந்து டயப்பர் அண்ட் பேபி வைப்ஸ். இதில் வந்து எங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ஸ், இயர்ஃபோன்ஸ் அண்ட் இதில் வந்து பாப்பாவோட சீப்பு, எங்களுக்கு சீப்பு, எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சாச்சு. ஸோ ரெண்டு பேக்காக நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா ரெண்டு பேர் நாங்கள் தனித்தனி இடத்துல இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுறீங்க? அது பேர் என்னதுமா? சாக்ஸ் சொல்லுங்க. சாக்ஸ், குட். ரிதன்க்கு எங்கம்மா மொட்டை அடிப்போம்? எங்க ரிதன்க்கு எங்க மொட்டை அடிப்போம் சொல்லுங்க, சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க. பாப்பா, ரிதன்க்கு எங்க மொட்டை அடிப்போம்? ரிது, ரிதுக்கு எங்க மொட்டை அடிக்க போறோம்? மொட்டை அடிப்போமா ரிது பாப்பாக்கு? சரி, ஹாய் சொல்லுங்க. ஹலோ பாப்பாவோட டயப்பர் எங்க? டயப்பர், டயப்பர் எடுங்க, 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 டயப்பர் எடுங்க. வெரி குட். சரி சரி சரி, கொட்டிடாத, கொட்டிடாத. ஸோ இந்த ரூம் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது, அதையும் வந்து இப்போ பாப்பா வந்து ஃபுல்லாக கலைச்சி போட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பாக டக்குன்னு வந்து படுக்கணும் தான் தோணும், அதனால தான் நான் எல்லாம் பெட்ஷீட்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா
இன்னும் வந்து நான் எதுவுமே எடுத்து வைக்கல. கிட்டத்தட்ட இப்ப நைட் டைம் வந்து 7 to 8 ஆகுது. அது கூட நான் பாப்பா வந்து குளிப்பாட்டிட்டேன் முதல்ல, மத்தியானம் இன்னைக்கு குளிப்பாட்டல. ஸோ 7 o'clock அந்த மாதிரி குளிப்பாட்டிட்டு இவனுக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ண முந்திரினா ரொம்ப பிடிக்கும், அதனால அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் தான் எடுத்துட்டு போக வேண்டிய திங்ஸ். ஸோ இப்போ இன்னும் அவர் விளையாடிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 7:30 ஆயிடுச்சு இதுக்கே அவனை குளிப்பாட்டி முடிச்சுட்டு. அண்ட் அவர் வந்து கிச்சன்ல இந்த பொருள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு வழியா பண்ணி வச்சுட்டாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் என்னெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு காட்டுற ரிதுக்கு. முதல்ல இந்த ஓமம் போட்ட பிஸ்கெட் அவனுக்கு பிடிக்கும், ஆனா ஃபுல் டிராவல் அதை அவன் சாப்பிடவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி முந்திரியை வந்து பிளெயினா ஒரு கடாயில நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சம் உப்பு போட்டு டாஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் நல்ல ஸ்நாக் மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கும் அது பிடிக்கும்ல. ஸோ அதே மாதிரி வந்து பாப்பாக்கு இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதனால அது கொடுக்கறேன். ஏன்னா ராவா முந்திரி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அது ஊரை வச்சு சாப்பிட முடியாது. இதுவே ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதே மாதிரி டேஸ்டும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். இந்த ஒயிட் தட்டையா இருக்கும்ல அந்த அவல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கார்ன்ஃபிளேக்ஸ். இது என்னென்னலாம் பண்றேன், இந்த டிஷஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு ஸ்நாக் வீடியோ உங்களுக்காக சீக்கிரம் அப்டேட் பண்றேன். அண்ட் தென் சாஃப்டான டேட்ஸ், இது வந்து 4-5 டேட்ஸ் தான் இருக்கு. ஸோ டப்பாவோட எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு எம்டி பாட்டில். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நான் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன். இது மட்டும்தான் எடுத்துட்டு போனேன், இது ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நடுவில் வந்து டிராவல் ஃபுட்ஸ்ன்னு அவன் நிறைய சாப்பிடல, நான் தான் ஓவராக எடுத்துகிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து எப்பயுமே பண்ணி வைக்கிற செக்லிஸ்ட். ஸோ செக்லிஸ்ட் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறது. இது வந்து என் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ முன்னாடி நாள் நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், ஏன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஸோ ஒரு 1/2 hour முன்னாடி டிக் பண்ணிவிட்டு நாங்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து டெய்லி செக்லிஸ்ட். ஸோ நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சிருப்பேன். ஸோ எதுவும் மறக்காது. சோ இப்ப டைம் வந்து 8:30 வந்து நாங்க டின்னர் முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். நல்லா ஃபாஸ்ட் ஃபாஸ்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நான் பண்ணணும்னு ட்ரை பண்ணது வந்து ஆனியன் ஊத்தப்பம். ஏன்னா வெங்காயம் நிறைய இருந்தது, ஒரு 5 days டிராவல்ல போறோம், கண்டிப்பா அது ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆனியன் ஊத்தப்பம் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் மாவும் இருந்தது, அதனால தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டோம். ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவோட வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காரு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுனால வீடே வந்து கொஞ்சம் அலங்கோலமா இருக்கு. ஸோ இப்போ வந்து சைட் டிஷ் வந்து இட்லி பொடி. அவங்க வந்து இப்போ சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. ஸோ பாப்பாவையும் ஒரு சைட் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பால் சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு டிராவல்ல போறோங்கிறதுனால நான் ஷார்ப்பா 9:30 கூட்டி விடணும்னு நினைச்சேன். 9:30 சாப்பிட்டான்னா ஒரு அளவுக்கு ஒரு 1 o'clock வரைக்கும் அட்லீஸ்ட் தூங்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு மிட் நைட் ஃபிளைட், 3 o'clock ஃபிளைட் எங்களுக்கு. ஸோ இப்போ அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சாச்சு. டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 12:31. அதனால இப்போ நான் கொஞ்சம் டீ போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எங்கள் செக்லிஸ்ட்டையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஏன்னா டெஃபினட்டாக ஏதாவது மறந்துடுவோம். அண்ட் இப்போ வந்து என்னோட வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கேட்ட பர்த்டே விலாக் தான் நான் வந்து அன்னைக்கு ஃபைனல் டேவாக உட்காந்து எடிட் பண்ணேன். ரிது தூங்கினதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் கிளம்பணும் கேப் புக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 இருக்கும். இப்போ புனே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். புனே ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்லி டிஃபென்ஸ் ஏரியா. ஸோ வந்து அங்கே எந்த வீடியோ ஃபோட்டோ சுத்தமாக அலௌட் கிடையாது. ஸோ நாங்கள் செக்இன் ஆகிட்டு தான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்தேன். அதுவுமே வந்து லாபி ஏரியாவில் இருந்ததுனால எங்களை வந்து அலோவ் பண்ணாங்க. மற்றபடி செக்இன் ஆகட்டும் இல்லை நீங்கள் ஃப்ளைட் ஏறுற இடம் எதுலேயுமே வந்து வீடியோ எடுக்கவே முடியாது. கம்ப்ளீட்லி ஃபோட்டோகிராஃபி இஸ் ப்ரொஹிபிட்டட் அங்கே. ஸோ நான் அதை ரிஸ்க் எடுக்க விரும்பல. அண்ட் நம்மளோட ஹிப் சீட், எங்களோட டயப்பர் பேக் என்ன நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கையில் வச்சுருந்தோம். ஸோ அவர் வந்து விளையாடிட்டு இருந்தாரு. கிட்ட நாங்கள் ஏர்போர்ட் இறங்கின உடனேவே அவனும் எழுந்திச்சிட்டான். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் நடந்தது. ஆனால் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணது ஸ்பைஸ் ஜெட். ஃப்ளைட் வந்து சுத்தமாக எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஏன்னா லெக்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் வந்து அங்கே அவ்வளவா கிடையாது. வச்சுட்டு நம்ம போறோம்னா கண்டிப்பா ஒருத்தர் உட்காந்துட்டு மடியில குழந்தைய வச்சுட்டு போகவே முடியாது, ஏன்னா கால் இடிச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஃபீட் பண்றதுக்கும் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஸ்பைஸ் ஜெட். ஸோ அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இஃப் யூ ஆர் கோயிங் வித் பேபி. அதே மாதிரி ஃபுட்டும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரொம்ப டேஸ்டாலாம். நைட் வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி ஆனதுனால கிட்டத்தட்ட மார்னிங் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டோம். 200 rupees அது சுத்தமா
பர்த்டே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் சென்னையில் வந்து மார்னிங் ஒரு 5:30 இருக்கும் நாங்கள் லேண்ட் ஆகும் போது குட்டி பஸ் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டொமஸ்டிக் அரைவலுக்கு வரேன். இது வரைக்கும் நான் வந்து அரைவல் சென்னையில் வந்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எந்த ஏர்போர்ட்டையுமே வந்து சென்னை ஏர்போர்ட் மிஞ்சிக்கவே முடியாது. அவ்வளோ அழகாக நீட்டாக எஸ்பெஷலி அந்த டெக்கரேஷன்ஸ்லேருந்து வெல்கம்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கிளீனினஸ் அப் டு த பாயிண்ட் அப் டு த மார்க்னா வந்து சென்னை ஏர்போர்ட் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் போனதுனால கொஞ்சம் வியப்பாக எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி சென்னை ஏர்போர்ட் வந்திருக்கீங்கன்னா வெரி சாரி, இது கொஞ்சம் வந்து லென்த்தியான வீடியோ. யாராவது நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து எல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஓணம் அப்படிங்கிறதுனால பூக்கோலம் இட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. நிஜமாக இது வந்து பூவில் செஞ்சது அப்படின்னு நம்பவே முடியாது. பெயிண்டிங் மாதிரி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய ஏர்போர்ட் டொமஸ்டிக் அரைவல் கூட, நான் வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு. ஸோ இப்போ எங்களுக்கு லேஓவர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours டைம் கிடச்சிது நடுவில். அந்த டைமில் தான் வந்து இந்த காந்தி ஸ்டாச்சுலாம் பக்கத்தில் குட்டியாக அவங்களுடைய மெமரிஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணிட்டு வந்தோம். டைம் வந்து இதுக்கே கிட்டத்தட்ட 6 to 6:30 ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து ஓகே மேல் ஃப்ளோர் நாங்கள் போயிட்டு அங்கே உட்காரணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா செக்கின்லாம் பண்ணிட்டு அதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அங்கே போயிடணும். டிக்கெட் செக்கிங் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் லாபி ஏரியாலேயே வெயிட் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுற அந்த டைமில் வந்து நான் வெளியில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பிளான்ட். அண்ட் காஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற டேஸ்ட்டுக்கு வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு வந்து காசு வந்து கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட நான் அங்கே பே பண்ண காஃபி வந்து 350 to 400, பட் எனக்கு அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைமும் வந்ததுனால நாங்கள் வந்து காப்பர் சின்னி ஹோட்டல், ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 500 நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 500 to 700 நினைக்கிறேன் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு பொங்கல் அண்ட் ஒரே ஒரு இடியாப்பம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக அவங்க காசு கொடுத்ததும் எனக்கு வந்து விருப்பமே இல்லை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கேட்ஸ் அங்கே வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜஸ்ட் மிஸ் நாங்கள் செக்இன் பண்ணது, ஒரு 10 minutes லேட்டாக போயிருந்தா கூட ஃப்ளைட் போயிட்டு இருக்கோம். ஸோ கீழே 16th கேட்டுன்னு சொன்னதுனால கடகடன் கீழே போயிட்டு ஃப்ளைட்டும் நாங்கள் வந்து போர்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போகிற பாயிண்ட் வந்து தூத்துக்குடி. ஸோ புனே டு சென்னை, சென்னை டு தூத்துக்குடி. ஸோ நடுவில் வந்து லேஓவர். இதுதான் வந்து எங்களோட ஃபுல் ஃப்ளைட் ஜேர்னி. நாங்கள் ஏன் ட்ரெயின் ஆப் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு போனோம். சென்னையிலேருந்து திருப்பி ஒரு 12 hour ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். ஸோ குழந்தை வந்து கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளைட் ஜேர்னி போயிருந்தோம். ஸோ இதுவும் வந்து நல்லா நார்மலாக இருந்தால் நாங்களும் 1 day இல்லைன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 day நாங்கள் வந்து தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு டைம் டிலே, ஒரு டைம் கேப் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் போனது அதே ஸ்பைஸ் ஜெட் ஃப்ளைட்டில் தான். இந்த ஃப்ளைட் வந்து ஒரு மினி ஜெட். அண்ட் அந்த அளவுக்கு வந்து அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் போன அந்த புனே ஃப்ளைட் மாதிரி இல்லைனாலும் ஒரு அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ பாதி தூரம் நாங்கள் ரீச் ஆன உடனே வந்து ரிது எழுந்திரிச்சிட்டாரு. அது வரைக்கும் அவன் தூங்கிட்டே இருந்தான் தான், நடுவில் சாப்பிடல, தண்ணி குடிக்கல. ஸோ நார்மலாக அவன் எப்படி வீட்டில் தூங்குவான் ஒரு 7 hours to 8 hours, அதே மாதிரி ஒரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 hours நல்லாவே தூங்கியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு ஓகே. ஆனால் எனக்கு அவனை தோல்லையே வச்சுட்டு இருந்தது, ஒருவேளை அவன் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்திருப்பானோ அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான். மற்றபடி அவன் வந்து அழலை. டோட்டலாக வந்து ஃப்ளைட் ஜேர்னி வாஸ் லைக் வெரி ஸ்மூத். அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவர் விளையாடிட்டு இருந்தார், கொஞ்சம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தண்ணி கொடுத்தேன். அண்ட் இறங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் ஹோட்டலில் போயிட்டு திருநெல்வேலியில் போய் சாப்பிட்டோம். ஸோ அது வந்து இந்த விலாகில் வந்து இப்போ கண்டினியூ ஆகும். ஸோ சென்னை டு தூத்துக்குடி ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 55 minutes, கிட்டத்தட்ட வந்து 1 hour. ஸோ அதுவும் வந்து குயிக்காக போயிடுச்சு. அண்ட் தூத்துக்குடி உப்பளம்லாம் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது மேலேருந்து பார்க்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப கிளியர் வியூ. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிட்டோம் ஏர்போர்ட்டை. ஸோ லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆனதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது. தூத்துக்குடி ஏர்போர்ட் வந்து ஒரு ரூம் சைஸ் தான் இருந்தது. டக்குன்னு வந்தோம், பேகேஜ் எடுத்துட்டோம், வெளியில் வந்துட்டோம். மற்றபடி எந்த அளவுக்கு வந்து பெரிய செக்கிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஏர்போர்ட்டும் வந்து கொஞ்சம் சின்னது தான். அவங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி அந்த லேண்டிங் ஏரியா அண்ட் டேக் ஆஃப் ஏரியா அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் பெருசாக பறந்துருந்தது. பட் எஸ் நல்லாவும் இருந்தது, ஓகே ஓரளவுக்கு கிளீனாகவும் இருந்தது.
ஸோ நாங்கள் இப்போ லேண்ட் ஆகிருக்கிறது வந்து தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியிலேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது திருநெல்வேலி. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்து தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணதுனால எங்களுக்கும் அந்த அளவுக்கு களைப்பு தெரியலை. ஸோ எங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் கசின் வந்திருந்தாங்க, மாமா ஒருத்தவங்க. ஸோ கார் ஜர்னி தான், அதனால வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சம வெயில் இறங்கின உடனே புனேல வந்து இந்த அளவுக்கு வெயில் இருக்கவே இருக்காது, பட் ரொம்ப ரொம்ப அனலா இருந்தது. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மதுரம், அங்கேதான் நாங்க வந்து எப்ப வந்தாலும் சாப்பிடுவோம், ரொம்ப ரொம்ப ஆசமா இருக்கும். ஸோ பாப்பாக்கு வந்து டிஃபன் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours நல்லா தூங்கிட்டோம் எல்லாரும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நான் குழந்தைக்கு வரைக்கும் கொஞ்சம் வர வழியில அரிசி பருப்பு முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பருப்பு சாதம் அண்ட் ஒரே ஒரு முட்டை மட்டும் வச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஊட்டி விட்டுட்டோம். ஸோ ஊட்டி விட்டு நாங்க வந்து இப்போ திருப்பி எங்க கசின் வீட்டுக்கே போக போறோம். ஸோ அதுக்கு வந்து டைம் பாத்தீங்கன்னா இதுக்கே 4:30 ஆயிடுச்சு. ஸோ அங்க போயிட்டு தான் இனிமேல் நாங்க லஞ்ச் சாப்பிட போறோம். நாங்களும் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான். ஸோ திருநெல்வேலியில் வந்து என் ஹஸ்பண்டோட கசின் வீடு இருக்கு. ஸோ அங்கே நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அத்தை மாமா எல்லாரையும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணி எல்லாரும் ரீஜாயின் ஆகிட்டு குழந்தையும் நாங்கள் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். பட் அவர் ரொம்ப அழுதுட்டாரு. தாத்தா அவன் எதுக்கு அப்படி அழுதானே தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் யாரை மீட் பண்ணாலும் அழுதது கிடையாது. ஸோ அடுத்தது சாப்பாடு அப்படிங்கிற ஜாலிலேயே என் ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பருப்பு சாதம் முட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இந்த மாதிரி நிறைய சமைச்சு வச்சிருந்தாங்க. வெரைட்டியா நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்தது, அதனால நாங்கள் RMKV பிளஸ் சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். இந்த கண்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். மொட்டை அடிக்கிற விலாகோட இதுவும். ஸோ எஸ், ஸ்டே டியூன்ட்.